மதுரை புதுநத்தம் சாலையில் உள்ள பெருமை மிக்க பழமையான பெரிய வைணவ தலமான திருப்பாலை அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஆலயம் அமைந்துள்ளது வம்சி பிரியா என்ற பசுத்தன் கண்ணன் ஸ்ரீ ராதாதேவி சமேதமாய் வம்சி என்கின்ற புல்லாங்குழலும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி பத்மபீடத்தில் வடநாட்டு திவ்ய தேசம் கோகுலம் திவ்யாபாடியில் அமைந்திருக்கும் கிருஷ்ணர் கோவில் போல் ஹேமகூட விமானத்தில் மதுரை காட்சி காட்சியளித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு கொண்ட இத்திருக்கோவிலில் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் விமானம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நம்மாழ்வார் பாலகர் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஹேமகூட விமானம் ராஜகோபுரம் பரிவார சன்னதி பரிவார விமானம் கொடிமரம் பளிிபிடம் முதலியவை புதுப்பிக்கப்பட்டு இதர திருப்பணிகளும் செய்து நிறைவு பெற்றதை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் கோலகலமாக நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக விழாவில் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று நான்காம் கால யாக பூஜை தொடர்ந்து கடன் புறப்பாடு நடைபெற்றது வேத மந்திரங்கள் வாத்தியங்கள் முழங்கிட நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து புனித நீர் கலசங்கள் விமானம் மற்றும் சுவாமி சன்னிதி பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த ஸ்ரீ ராதா தேவி சமேத கிருஷ்ணசுவாமி ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது